ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலெக்டிவ் க்ளவுட்ஸ். நம்ம சேனலில் இன்றைக்கும் ஒரு வித்தியாசமான கண்டென்ட்டு தான் பார்க்க போகிறோம். அது என்ன கண்டென்ட்டுன்னு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது என்னன்னு உங்கள் யாருக்காவது தெரியுதா? நீங்கள் வில்லேஜ் சைடு இருக்கவங்களா இருந்தால் யாருக்காவது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இது ஒரு வகையான காளான் தான். இந்த மாதிரி மழை காலத்தில் வந்து மின்னல் இடியெல்லாம் இடிக்கும் இல்லைங்களா, அப்போ வந்து இது தானாகவே முளைக்கிற ஒன்று தான். இதை வச்சு இப்போ என்ன செய்ய போகிறோன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை வந்து பிடுங்கி எடுத்துகிட்டு போயிடலாம். நம்ம இது சாப்பிடக்கூடிய காளான் இல்லை. வாங்க இது என்னன்னு பார்க்கலாம். இப்போ இதை பிச்சுட்டு வந்தாச்சு. இப்போது இதுக்கு மேலே வந்து கொடை மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதை வந்து அப்படியே அலேக்காக கழட்டி எடுத்துடலாம். பார்த்தீங்களா, அப்படியே தொட்டம்னாவே வந்துடும். இது ஆக்சுவலாக வந்து ஃப்ரெஷ்ஷான காளான் இல்லை, இது வந்து முளைச்சி கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. இப்போ இது வந்து பாருங்கள் தெரியுதா, அதை கழட்டினதும் உள்ளே அப்படியே பிளாக் கலரில் இருக்கும். இதை வந்து அப்படியே ஒரு பேப்பரில் வச்சு நம்ம அப்படியே தட்டிக்கிட்டே இருந்தோம்னா அதிலிருந்து அப்படியே வந்து ஒரு பவுடர் மாதிரி கொட்டும். நீங்கள் இந்த மாதிரி கண்டினியூஸாக தட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற எல்லாமே அப்படியே கொட்டிக்கிட்டும் ஃபுல்லாகவே. இந்த மாதிரி தட்டிக்கிட்டே இருக்கலாம், அதில் இருக்கிறது எல்லாமே தானாகவே கொட்டிடும். இருங்க, கொட்டி முடிச்சுட்டு கடைசியாக காட்டுறேன் பாருங்கள். நமக்கு ஃபஸ்ட்டு நம்ம கொட்டுறதுக்கு முன்னாடி பார்த்தப்ப அது பலூன் மாதிரி இருந்துச்சு. இப்போ பாருங்கள், அப்படியே அதில் இருக்கிறது எல்லாமே விழுந்ததுனால அது அப்படியே இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அதில் இது நமக்கு தேவையில்லை, இதை தூக்கி போட்டுடலாம். இப்போ பாருங்கள், இதுதான். இதை அப்படியே நீங்கள் தொட்டிங்கன்னா பிறந்த குழந்தையோட ஸ்கின் எப்படி இருக்கும் அந்தளவுக்கு அப்படியே சாஃப்டாக இருக்கும். இதுதான் நமக்கு அந்த காளான்லேருந்து தேவையானது. இதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போது இதை என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து தேனுக்கு எப்படி வந்து எக்ஸ்பைரியே கிடையாதோ அந்த மாதிரி இதுக்கும் எக்ஸ்பைரியே கிடையாது. இது என்னன்னா, இது வந்து பொட்டுன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இந்த காளானுக்கு பேரே பொட்டு காளான் தான். இதை வந்து பிறந்த குழந்தையிலிருந்து யார் வேணும்னாலும் வச்சுக்கலாம். இது 100% இயற்கையானது. இதை வந்து இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா லைஃப் லாங் இதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து எக்ஸ்பைரின்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஸ்கின்னுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகுமா அலர்ஜி ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இது வந்து நாங்கள் குழந்தையாக இருக்கும்போது, எங்கள் அம்மாலாம் குழந்தையாக இருக்கும்போதுலேருந்து எங்களுக்கெல்லாம் பொட்டாக வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணினதே இது தான் அப்படின்னு எங்கள் பாட்டி சொன்னாங்க. அதனால் நீங்கள் தைரியமாக நம்பி இதை வைக்கலாம். இப்போ பாருங்கள், எங்கள் வீட்டில் இருக்க எங்கள் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கெல்லாம் இதை வச்சு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இது வந்து மழை காலத்தில் தான் முளைக்கும். ஊருக்கு போயிருந்தப்ப எதர்ச்சியாக இதை பார்த்தனா சரி உங்களுக்கும் இதை ஷேர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இந்த வீடியோ ரெடி பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் காட்டுப்பக்கம் எங்கேயாவது போனீங்கன்னா இந்த மாதிரி காளான் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக அதை எடுத்து இந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. லைஃப் லாங் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பொட்டா மட்டும்தான் யூஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. சிலர்லாம் வந்து திருஷ்டிக்காக கருப்பு கலரில் மை மாதிரி வைப்பாங்க இல்லையா, அதுக்கு பதிலாக கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.